காக்கா தோப்பு பாலாஜி என்கிறவர் எதற்காக இந்த என்கவுண்டர்? அவர் வந்து வட சென்னை பகுதியில் ஒரு பெரிய தாதா, ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி. இப்போ சம்பவ செந்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸில் தேடிட்டு இருக்காங்க. அவர் இந்தியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காவல்துறை அவர் தீவிரமாக தேடிட்டு இருக்கு. அவருக்கும் இவருக்கும் எதிரி தான், எதிரி தானே ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்குள்ளே எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் என்னென்னா, காலையில் வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் வெஹிக்கிளை சொல்கிறாரு, கண்ணாடி செதறிடுது, டோரை திறந்துட்டு இறங்குறாங்க, டோர்லேயும் படுது. அப்புறம் காவல்துறை வந்து இவங்க ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு குண்டு அவர் நெஞ்சில் பாஞ்சு கிளம்புறாரு. இல்லை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டாங்களாம். இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை விளக்கு பதிவு பண்ணி அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அது தினம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கே போனாலும் தனியாக தான் போவார். இவங்க கூட்டாளிகளை பார்க்கணுன்னா கூட அவங்கள எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வைக்க முடியாது. இவரும் இண்டிவிஜுவலாக போய் அவங்கள பார்க்குறாரு. இவர் எங்கே தங்கியிருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து இப்போ 45 வயசு வரைக்கும் தொடர்ந்து ரவுடிசம் பண்ணியிருக்காரு. சேனல் ஃபைவ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது காவல்துறையின் முன்னாள் உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வட சென்னையில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கிறவர் இன்று அதிகாலையில் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்து, எதற்காக இந்த என்கவுண்டர்? அந்த காக்கா தோப்பு பாலாஜி அப்படிங்கிறது வந்து, அதாவது என்3 முத்தியால்பேட்டில் வீட்டில் பிஆர்என் கார்டன் அப்படின்னு இருக்கு, காவல் நிலையம் பக்கத்திலே. அது வந்து அந்த காலத்தில் காக்கா தோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவை சேர்ந்தவர். அவருக்கு வந்து 18 வயசுலேருந்தே ரவுடிசத்தில் இறங்கிட்டார். அவர் மீது கிட்டத்தட்ட 59 வழக்குகள் இருக்குது. அதில் 5 மர்டர் கேஸு, 15 307 கேஸு, மற்ற அதர் கேசஸ் வந்து 35 கேஸு. அவர் வந்து என்ன அவரோட எம்ஓ அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒன்மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இல்லை இல்லை, அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர் மொத்தமாக கும்பலாக தங்கியிருப்பாங்க. எங்கே போனாலும் கும்பலாக போவாங்க. இவர் அந்த எந்த ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போகிறாரோ அந்த சமயத்தில் மட்டும் கூட்டாளிகளை சேர்த்துக்குவார். மற்ற சமயத்தில் இவர் தனியாக தான் இருப்பார். தனியாக? ஆமாம், தனியாக தான் போவார், தனியாக தான் பண்ணுவார், தனியாக. அதுக்கு வந்து அதனால் அவரை பிடிக்க முடியாது. கூட்டாளிகளை பிடிச்சா கூட்டாளிகளுக்கே தெரியாது இவர் எங்கே இருக்கார். அந்த மாதிரி ஒரு எம்ஓ உள்ளவர். அவர் வந்து வட சென்னை பகுதியில் ஒரு பெரிய தாதா, ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி. முத்தியால்பேட்டை லிமிட்டில், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் பேரில் ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது, ரவுடி ஹிஸ்ட்ரி ஷீட்டு. அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டோட நகல் தான் இது. இதில் அதுக்கு வந்து 59 வழக்குகள் இருக்குது. அதில் 5 மர்டர் கேஸு, 15 307 கேஸு, அதர் கேஸஸ் 39. கடைசி அவர் பேரில் HS6 ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் 2021 ஒரு கஞ்சா வச்சுருந்த கேஸும், கஞ்சா வச்சுருந்து துப்பாக்கியும் வச்சுருந்துருக்கார், பிஸ்டல். அதை வச்சு பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் தான் கடைசியாக உள்ளே போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தது வந்து கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கார். இந்த சம்பவ செந்தில் அவருக்கு வந்து நேர் ஆப்போசிட்டாகவும் காக்கா தோப்பு பாலாஜி அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவர் அப்போ 2016 கூட குண்டு வீசி கொள்ளதுக்கும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு தகவல் கூட இருந்துச்சு. அவங்களுக்கு இவங்களுக்குமான ஒரு பகங்கிறது, அதாவது இவர் வந்து அந்த ஏரியாவை சேர்ந்தவர், அங்கேயே இருக்கிறவர். இவரோட ரவுடிசம் இவரோட டீம் வேற தனி. அவர் வந்து ஒரு ரவுடி டீமில் போய் இணைகிறாரு. இணைஞ்சு அந்த ரவுடி டீமை லீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் வட சென்னை. இதில் நான் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. அந்த கணக்கில் தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த அட்டாக் நடந்தது. அப்போ வந்து காக்கா தோப்பு பாலாஜியும் சிடி மணின்னு சொல்லி சவுத் மெட்ராஸில் உள்ள ஒரு பெரிய பிரபல ரவுடி, ரெண்டு பேரும் காரில் மவுண்ட் ரோடு போடு அவங்க மேலே வெடிகுண்டு வீசுகிறாங்க, துப்பாக்கியில் சொல்கிறாங்க. அந்த இது வந்து சம்பவ செந்தில் தான் அதை பண்ணார், அவரே ஸ்பாட்டுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு உண்டு. அந்த வழக்கில் வந்து இவங்க தப்பிட்டாங்க. அந்த சுட்ட இடத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருமே தப்பிட்டாங்க. அப்போது தப்பினதுக்கு அப்புறமும் அவங்க வெளியே இறங்கி பார்க்குறாங்க. லாங்கில் போயிட்டு பார்த்து யார் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் புகார் கொடுக்குறாங்க. அது நடந்த சம்பவம் 2016. இப்போ சம்பவ செந்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸில் தேடிட்டு இருக்காங்க. அவர் இந்தியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காவல்துறை அவர் தீவிரமாக தேடிட்டு இருக்கு. அவருக்கு ஆப்போசிட்டானவர் தான் இவர். அவருக்கும் இவருக்கும் எதிரி தான், எதிரி தானே ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்குள்ளே எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம் என்னென்னா, காலையில் வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் வியாசர்பாடியில்
ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கையில் பைக்கில் வந்திருக்காரு. இவர் வந்து செக் பண்ணி பார்க்கையில் அதில் கஞ்சியாக இருந்திருக்கு. யார்? இவர்கிட்ட அந்த வண்டியில் வச்சுருந்துருக்காரு. அதை வந்து சீஸ் பண்ணி இவர் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். வண்டி எடுத்து போகல, இங்கே ஜீப்பில் திறந்துறாங்க. போன ஒரு பக்கத்தில் பிஎஸ்என்எல் குவார்டர்ஸ் இருக்குது, அது வந்து பாலடைஞ்சு கிடக்கு. அதில் உள்ளே போயிடறாங்க. இல்லை, எப்பவுமே எல்லா என்கவுண்டருக்கும் பாலடைஞ்ச பில்டிங். இது வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்தில், ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் ரோடு, அந்த ரோட்டை ஒட்டியே நடக்குது அந்த பிஎஸ்என்எல் குவார்டர்ஸோட என்ட்ரன்ஸு. அப்போ இவர் ஆல்ரெடி கைது பண்ணி வச்சு அவரை கூட்டுட்டு போய் அந்த, இல்லை இல்லை இல்லை, அதுக்குள்ளே இவர் போயிடுறாரு. இவர் போன உடனே இவரோட வண்டி வந்து ரிப்பேராக போகுது, அதனால் போக முடியல. அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இறங்கி இவர் வந்து காவல்துறை பின்னாடி விரட்டிட்டு வராங்கல்ல, அதை தூக்கி சுடுறாரு வண்டியை. போலீஸ் வெஹிக்கிளை சுடுறாரு, கண்ணாடி செதறிடுது, டோரை திறந்துட்டு இறங்குறாங்க, டோர்லேயும் படுது. அப்புறம் காவல்துறை வந்து இவங்க ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு குண்டு அவர் நெஞ்சில் பாஞ்சு கீழே வந்துடுறாரு. உடனே அவரை தூக்கி ஜீப்பில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்டான்லிக்கு ஸ்டான்லியில் பார்த்து டாக்டர் வந்து பிராட் ரெட் அப்படின்றாங்க. அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அந்த வழக்கு பதிவு பண்ணி அதை வந்து மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீதிமன்ற நடுவருக்கு அனுப்புவாங்க. நீதிமன்ற நடுவர் தான் அந்த வழக்கை விசாரிப்பாங்க. சம்பவம் நடந்த இடத்தை வந்து பார்ப்பாங்க, பார்வையிட்டு அங்கே அக்கம்பக்கத்தில் உள்ள சாட்சிகளை விசாரிப்பாங்க. அப்புறம் இந்த அடிபட்ட வண்டியை பார்ப்பாங்க. இறந்து போன இவரை போய் பார்த்து இவர் பாடி மேலே இன்குவஸ்ட் நடத்துவாங்க, பிரேத விசாரணை. அஞ்சு சாட்சிகள் வச்சு விசாரணை நடத்துவாங்க. அதுக்கப்புறமா பிரேத பரிசோதனைக்கு ரிக்வெஸ்டன் கொடுப்பாங்க. மோர் தென் ஏ டாக்டர், டூ ஆர் மோர் டாக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்டன் கொடுப்பாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆரையும் மனித உரிமை கார்ப்பரேஷனுக்கு உடனே இமீடியட்டாக அனுப்பிச்சிக்கணும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இவனை பற்றி எல்லா விஷயங்களும், இப்போ சொன்னது இல்லையா, அந்த கேஸ் இருக்குது, எப்போ கடைசியில் வெளியே வந்தார், என்ன விஷயம், கடைசி எங்கே இருந்தார், யார் அவரை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே விசாரித்து ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க, த்ரூ ஜுடிஷியல், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக. இதே சமயத்தில் பேரலில் போலீஸும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டு ரிப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட்டுக்கு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு போய் அவங்க ரெண்டையும் வச்சு சீர்தூக்கி பார்த்து இதில் வந்து இங்கே செஞ்சது சரிதான் அப்படின்னா ஜஸ்டிஃபைடு அப்படின்னு ஒரு ஜிஓ போடுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டர். இல்லை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டாங்களா, இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை விளக்கு பதிவு இது பண்ணி அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அது தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவரது தாயார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, என் பையன் மேலே வழக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் வந்து வேலூர் சிறைக்கு சென்று தினமும் கையெழுத்து போட்டுலாம் வரக்கூடிய அவர்கிட்ட எப்படி கஞ்சா இருக்கும், அது எப்படி இவங்க திசை திருப்புறாங்க, அவன் மேலே வழக்கு இருந்தாலும் காவல்துறை பல கண்டிஷன் போட்டிருக்காங்க, இருந்தாலும் அது எப்படி நடக்கும் திட்டமிட்டே செய்கிற மாதிரி. அவர் வந்து ஒரு பிரபல ரவுடி, அவர் வெளியே வந்ததுலேருந்து தலைமறைவாக இருக்கார். அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து அவர் ஓப்பனாக அங்கே எங்கேயுமே நடமாடலை, தலைமறைவாக இருக்கார். தலைமறைவாக இருக்க அவர் பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம புது கமிஷன் வந்து என்ன சொன்னாங்க, எல்லா ரவுடிங்களையும் வந்து கண்காணிச்சிக்கணும், பிடிக்கணும், தலைமறைவாக இருக்கவங்களும் பிடிக்கணும், அவங்களுக்கு அவங்க மொழியிலே வானிலே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு இவங்க வெஹிக்கிள் செக் பண்ணுறப்போ தலைமறைவாக இருக்கக்கூடிய இவர் வராரு. இவர் தான் அவருன்னு அவங்களுக்கு தெரியல முதல்ல, அதுக்கப்புறம் தான் துப்பாக்கி எடுத்துடுவார்கள் தான் யாருன்னு தெரிய வருது. அப்போ இவங்க திருப்பி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில், எதுதான் சொன்னாலும் தனியாக தான் இருப்பார் இவர், எங்கே போனாலும் தனியாக தான் போவார். இவங்க கூட்டாளிகளை பார்க்கணா கூட அவங்கள எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வைக்க முடியாது, இவரும் இண்டிவிஜுவலாக போய் அவங்கள பார்ப்பார். இவர் எங்கே தங்கியிருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து இப்போ 45 வயசு வரைக்கும் தொடர்ந்து ரவுடிசம் பண்ணியிருக்காரு. அவர் பேரில் வட சென்னையில் ஏகப்பட்ட வழக்குகள், 5 கொலை வழக்கு சொன்னாங்க இல்லையா. இது போக சென்னையில், தென் சென்னையில் ஒரு வழக்கு இருக்குது, தென் சென்னையில் எங்கன்னா கிண்டியில் இருக்குது. அது போக கீரனூர் அப்படிங்கிற காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் இருக்குது. அது போக பகாயம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே கேஸ் இருக்குது. மற்ற கேஸ் எல்லாமே மேக்ஸிமம் நார்த் மெட்ராஸில் இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இவர் வந்து ஒரு கேஸில் கூட கன்விஷனே ஆகிற, இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் ரவுடியாக ஆரம்பித்தப்போ அந்த பக்கத்தில் இப்போ அவரோட வீடு இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இருக்கிறது சென்னை 1 பகுதி, அது மார்க்கெட் ஏரியா பகுதி. மார்க்கெட்னா காய்கறி மார்க்கெட்டில், காய்கறி மார்க்கெட்டும் அங்கே தான் இருந்தது, கொத்தவால் சாவடி, அது இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ கொத்தவால் சாவடி இருக்கையில் நிறைய லாரிகள் அங்கே வரும், காய்கறிகளை இறக்குவாங்க, அது ஒரு பக்கம். இது போக மற்ற ஜாமான்கள் எல்லாத்துக்குமே மெயின் குடோன்ஸு கடைகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது, எங்கள் சென்னை பிராப்டி பகுதியில் தான் இருக்குது. அதுக்காக வெளியூர்லேருந்து சரக்கு வரும், அந்த சரக்குகளை வந்து குடோனில் இறக்கி வைப்பாங்க. அந்த இறக்கி வைக்கிறது அதுங்க தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா, அது இறக்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிகள் உள்ள வருவாங்க. ஆமாம், உண்மையிலே கூலிக்கு இறக்குறவங்க அவங்க நியாயமான ஆட்கள், அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஷெட்டு, அதுக்கு பேர் ஷெட்டுன்னு பேர்,
அந்த ஷெட்டில் நான் தான் இறக்குவேன், எத்தனை லாரி வந்தாலும் நான் தான் இறக்குவேன் அப்படின்னு சொல்லியும் உள்ளே வருவாங்களே தவிர ஆள் வச்சு இறக்குறம்பாங்க. இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அந்த கூலி ஆளுங்க வேலை செய்கிறவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவன் அஞ்சு பேர் இறக்குவான், ஆனால் 15 பேருக்கு இவங்க பில்லு போட்டு காசு வாங்கிடுவாங்க. அந்த ஷெட்டு வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கும், இன்னொரு ரவுடி வந்து அங்கே வந்துட முடியாது. ஆக இவங்க வேலையே செய்யாமல் இவங்க சூப்பர்வைசர் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் காசு எடுத்துக்கலாம். மாமூல் வாங்குறது அதான் மாமூல், அதுக்கு பேர் தான் வந்து ஷெட்டு மாமூல்னு பேர். இதுதான் பிரதானமாக அவர் பண்ணிட்டு இருந்தது, இது அவங்க தான் அந்த ஏரியாவில் நடக்குது. இதில் வந்து இவங்க அந்த ஏரியாக்காரன்ல இவன் வந்து அதில் நுழையிறான், நுழைஞ்சி 18 வயசுலேயே நுழையிறான். அந்த கேஸுகள் எல்லாமே வந்து பாருங்கள் ஷெட்டு மாமூல் கூட இருந்தவர்களே வளர்த்துட்டவர்களே எல்லாம் கொண்டு இருக்கிறாரு, வெட்டி கொண்டதாகவும் இல்லை. அதில் முதல் கொலை வந்து ஒல்லி திருநா அப்படின்னு ஒருத்தர் உண்டு, வண்ணாரப்பட்டைக்கார், அவர் வந்து இங்கே தங்கியிருக்காரு. அங்கே வண்ணாரப்பட்டியில் அவர் பேரில் மர்டர் கேஸ்லாம் இருக்குது, அவரை தான் முதல்ல மர்டர் பண்ணார் 2005. அதாவது அந்த ஏரியா மொத்தமே இவரோட கண்ட்ரோலில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு திருவற்றி வரைக்கும் போயிட்டார். அப்போ சம்பவ சந்தியில் வந்து அங்கே வாவுசி நகர் புது வண்ணாரப்பட்டியில் அங்கே இருக்க ஒரு ரவுடி கும்பல், அதாவது என்ன சொல்லுவாங்க மாலக்கன் செல்வம் குரூப்னு, காசிமேட்லேயோ வாவுசி நகர்லேயும் இருக்கும் அந்த கும்பல். அந்த கும்பலில் வந்து இவர் கல்வெட்டு ரவிங்கிறவர் அதுக்கு தலைவராக இருக்கார். அது இவர் உள்ளே போந்துறார், சம்பவம் வந்து போகுது, அந்த டீமை அவர் கையில் எடுத்துக்கிறார். அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது. இவரை பொறுத்தவரை இவர் A+ கேட்டகரி, ஒரு பெரிய ரவுடி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை காவல்துறை ரவுடிகள் அடக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் நம்ம காவல்துறையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தும்போது அவங்க நம்மளை சுட்டுற மாட்டாங்களான்னு அது தெரியாது. அவங்க ஏன்னா எடுத்தோடனே அவர் ரிவால்வரோட தான் கடைசியாக ஒரு கேஸ் பிடிச்சி போட்டாங்கன்னு சொன்னால 2011. இப்போ போட்ட அந்த 95 கேஸ் இருக்கு இல்லையா, அதில் 2-3 கேஸில் பிஸ்டலோட மாட்டியிருக்காரு, எப்போதுமே பிஸ்டல் வச்சிருப்பார். அப்போ காவல்துறை எப்போனாலும் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தார். அவர் ஒரு A+ கேட்டகரி, ஒரு ரவுடி கேங்கோட தலைவர் அவர். அந்த தலைவன் வந்து எப்போதுமே கையில் துப்பாக்கியோடு தான் நடமாடுவான், மற்றவங்கெல்லாம் ஆட்கள் படைபலத்தோடு வருவாங்க. இவன்ட்டு படைபலம் இருக்குது, ஆனால் அவங்கள கூடவே வச்சுக்க மாட்டான், அவங்களாலே பாதிப்பு வந்துன்னு சொல்லி. ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவலாக தான் வரும். ஆனால் பிஸ்டல் கையில் இருக்கிறேன். ஆனால் தலைமுறையே தான் கோர்ட்லாம் போய் கையெழுத்து போட்டு வராரா? இல்லை, அந்த கேஸுக்கெல்லாம் எல்லா கேஸுமே விடுதலையாகிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து எல்லா கேஸையும் விடுதலையாகியிருக்கான் கோர்ட்டில். அந்த அளவுக்கு வந்து கேஸெல்லாம் முடிச்சிருக்கிறான். ஆனால் ஈஸியாக ரவுடி, A+ கேட்டகரி ரவுடி, ஒரு பெரிய வடசென்னையில் ஒரு பெரிய இதாக தான். இதன் மூலமாக அந்த என்கவுண்டருக்கு மூலமாக அடுத்த ரவுடிகள்லாம் ஒரு நடுக்கத்துலேயும் பயம் இருக்குமா? ஜாயின் பண்ண அன்னைக்கு என்ன கொடுத்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களா போய் தேடி போய் அவங்கள போய் முடிய போகிறது இல்லை, அவங்கள போய் பிடிக்க போகல, அவங்க வந்து சரண்டானா பிரச்சனை ஆகலை, அவங்க சுட்டாங்கன்னா திருப்பி சுட்டு தான் ஆகணும். இல்லை அதை பார்த்து அடுத்த ரவுடிகள் கூட ஒரு ஆமாம் பயம் இருக்குல்ல, வந்து அவன் பயந்து அவங்க தவறு செய்யாமல் இருப்பாங்க, தவறு செய்யும் கூட காவல்துறையிட்டே சரண்டர் ஆகிடுவாங்க, நேரடியாக வந்து கூட ஆஜராகலாம், நான் ஒன்றும் தப்பு பண்ணுறதில்ல, நம்ம எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகலாம். அதாவது அவங்க நடந்துகிறத பொறுத்தா இருக்குது, இவர் சுடலைன்னா இவர் இன்றைக்கி சுட போகிறது இல்லை, பதில் தாக்குதல் ஆமாம் தாக்கலன்னா அதனால சுடலை. சிடிமணி கூட இணைஞ்சு தான் அதுக்கப்புறம் அவரது ரவுடி 2016, நான் சொல்கிறது 2021 கடைசி கேஸு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க, இணைஞ்சி அவனுக்கு அவங்க அப்போ தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அது நடந்தது போக இவன் ஜெயிலே தான் மேக்ஸிமம் இருந்தான். இவங்கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் பேரில் போடக்கூடிய கேஸில் அப்படியே உள்ளேருந்து அந்த கேஸை முடிச்சுட்டு தான் வெளியே வருவான், உள்ளேருந்தே கேஸை முடிச்சு தான் வருவான், அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு தான் வெளியே வருவான். அந்த மாதிரி ஒரு எம்மம், அதனால தான் அந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கேஸுகள் ஒன்று கூட தண்டனை ஆகலை பாருங்கள், எல்லாமே விடுதலையாக இருக்குது. இல்லை இன்னொன்றும் பேசப்படுது, ஆம்ஸ்டாங் கொலைக்கும் சம்மந்தங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க, அது அது இந்த அளவுக்கு ஒன்றுமே சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆம்ஸ்டாங் கூட இருந்த தென்னரசுன்னு ஒருத்தன் சொன்னாங்க, அவர் மாடர் ஆகிட்டாங்க, அந்த தென்னரசோட தம்பி தான் வந்து பாம் சரவணன், அந்த பாம் சரவணன் வந்து ஆம்ஸ்டாங் கூட இருக்கிறது இப்போ தலைமுறை. அவரும் சொன்னார் ஆம்ஸ்டாங் பழி தீர்க்கிறதுக்கு தலைமுறைனா இல்லையா, அவரோட அண்ணன் தென்னரசு, அவரை தான் கொலை பண்ணுறாரு யார், ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷும் அவர் தம்பியும் சேர்ந்து தென்னரசு கொலை பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த BSP கட்சியில் மாவட்ட தலைவர், வடசென்னை தலைவர், அவரும் இவரும் ஃப்ரெண்டு, அதனால் அவங்களுக்கு இவங்க வந்து எகென்ஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே சென்னையிலே இருக்கிறதுனாலையும் ஆமாம், இதில் மட்டும் ஒரு புளியந்தோப்பில் ஒரு மர்டர் கேஸ், 5 மர்டர் கேஸில் புளியந்தோப்பில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. பட் அந்த கேங் அவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்குக்கு இவங்க எதிரானவங்க கிடையாது, இந்த ஆள் எதிரானவங்க. இல்லை சம்போ செந்தில் அவர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர், இதில் பல பிஸ்னஸ் பண்ணுறதுனால, ஆனால் குறிப்பாக சொல்கிறது வந்து இந்த நில பிரச்சனை வந்து இந்த முடிச்சு கொடுக்குறதுக்கு கமிஷன் வாங்குறது முக்கியமாக அது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துலேயே நில விவகாரம் தானேலாம் பேசப்படுது, அதனால நான் கேட்குறேன் ஒரு வேளை அதுவும் இருக்கலாமா? சம்போ செந்தில் வந்து பிறந்தது தான் தூத்துக்குடி மாவட்டம், அவர் படித்ததெல்லாம் இங்கே தான், இங்கே தான் படித்தது. ஆமாம், அவர் வடசென்னையில் அதுவும் தண்டையார்பேட்டையில் அலுமினிய ஃபேக்ட்ரி வச்சுருந்துருக்கார்.
அங்கே தான் வசிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த ரவுடி கேங் கூட ஒரு அட்வொகேட்டுக்கு படித்தவர், ரவுடி கேங்குக்கு வக்கீலாக வந்து அப்புறம் ரவுடி கேங்கு கூட இணைஞ்சிட்டார். இணைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அப்படியே சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் அந்த பழைய ஸ்கிராப்லாம் வாங்குவாங்கள்ல, அது வாங்குறதுல அந்த இது இருக்குது பாருங்கள், ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் அங்கே உள்ள அந்த கம்பெனிகளில் ஸ்கிராப் வாங்குறது நிறைய பாருங்கள். அவுட்டரில் வந்து ஸ்கிராப் கடைகள் இருக்கும், அந்த மாதிரி இதில் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல அவர் இறங்குறாரு. அதில் தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காவல்துறையிலிருந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குது, குற்ற சம்பவங்கள் நடக்குது, அதே நேரத்தில் அந்த ரவுடி மாமூல் வாங்குறது, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடோன்களெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி நாங்கள் தான் அப்படின்னு அதை வந்து காவல்துறை டைரெக்டாக அந்த பக்கத்துலேருந்து கட்டுப்படுத்தலாம் இல்லை? அது ஆரம்ப காலத்தில் தெரியாது, யார் வேலை செய்கிறானோ அவன் தான் வேலை செஞ்சுட்ருக்கான், அவன் தான் மூட்டை இறக்குறான். ஆனால் இவன் வந்து இன்டெரெக்டாக அதில் பணத்தை வாங்க, அந்த இன்டெரெக்டாக பண்ணுறத வந்து அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இப்போ இது வந்து எப்போ தெரிய வரும்னா, இன்னொரு டீம் அங்கே உள்ள வரையில் அவங்களுக்கு இவனுக்கு அப்போ தான் தெரிய வருது. அப்போ தான் இவனுக்கு ரவுடி லிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணி இவன் இவ்வளோ கேஸ் போட்டு 12 முறை குண்ட சட்டத்தில் போயிருக்காரு. இவர் கூட இருந்த விஜயகுமார்ங்கிற பையனை சம்போ சந்திலாக்கு வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க, அது மர்டர் ஆகிருக்கு. அதில் வந்து சம்போ சந்தில் அக்யூஸ் ஆகியிருக்காங்க. தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.